ஆச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற சைரன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை அந்தோனி பாக்யராஜ் இயக்கியிருக்கிறாரு ஹோம் மூவி மேக்கர்ஸ் சார்பில் சுஜாதா விஜயகுமார் தயாரிச்சிருக்கிறாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ஜெயம் ரவியுடன் இணைந்து அனுபமா பரமேஸ்வரன் கீர்த்தி சுரேஷ் சமுத்திரகனி யோகி பாபு யுவானா அழகம்பெருமாள் அஜய் பாண்டியன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யாத கொலைக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவித்து வரும் ஜெயம் ரவி தன் மகளை பார்க்கவும் தன் மனைவியைக் கொன்று தன்னை பிளான் செய்து சிக்க வைத்து ஜெயிலுக்கு அனுப்பியவர்களை பழிவாங்கவும் பதினான்கு நாட்கள் பரோலில் வெளியே வருகின்றார் ஜெயம் ரவி மகள் அப்பா கொலை செய்துவிட்டு சிறை சென்றதால் சிறு வயதிலிருந்தே அப்பா ஜெயம் ரவியை வெறுக்கின்றார் இந்த பதினான்கு நாள் பரோலில் தன்னை சிறைச்சாலைக்கு அனுப்பி எதிரிகளை ஜெயம் ரவி கொன்றாரா இல்லையா மகள் மனம் மாறி அப்பா ஜெயம் ரவியை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் கைதியாகவும் அப்பாவாகவும் காதலனாகவும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து கைதடல் பெறுகின்றார் கீர்த்தி சுரேஷ் போலீஸ் அதிகாரியாக மிரட்டலாக நடித்து கைதடல் பெறுகின்றார் வில்லன்களாக ஜாதிவெறி கொண்டவர்களாக சமுத்திரகனி அழகம்பெருமாள் நன்றாக நடித்துள்ளார்கள் கதாநாயகியாக அனுபமா பரமேஸ்வரன் சிறப்பாக நடித்துள்ளார் ஜெயம் ரவியின் மகளாக நடித்தவரும் சிறப்பாக நடித்துள்ளார் யோகி பாபு வரும் காட்சிகள் அருமை மற்றும் இதில் நடித்த துளசி சாந்தினி யுவானா பார்க்கவி பிரவீன் ஷெட்டி பவித்ரா லோகேஷ் கௌசிக் மௌதா என அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் பாடல்கள் ரசிக்க வைக்கின்றது சாம் சிஎஸின் பின்னணி இசை படத்திற்கு பலமாக அமைந்திருக்கின்றது ரூபனின் எடிட்டிங் ஷார்ப்பு கே செல்வகுமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு வலு சேர்த்துள்ளது தந்தை மகள் பாசத்தை அழகாக சொன்னதோடு பழிவாங்கும் கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சுவரசியமாக திரைக்கதை அமைத்து வெற்றிப்படமாக கொடுத்துள்ள இயக்குனர் அந்தோணி பாக்யராஜுக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்